வெல்கம் பேக் டு யூஸ்ஃபுல் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜ் லாலிபாப். இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ரெசிபி, ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள், நான் அரை கிலோ உருளைக்கிழங்கு இன்றைக்கி வேக வச்சு இந்த மாதிரி தோலுரிச்சு வச்சுருக்கேன். கேரட் இந்த மாதிரி துருவி வச்சுக்கணும். முட்டைக்கோஸ் இதையும் நல்லா துருவி வச்சுக்கோங்க. பச்சை பட்டாணி நல்லா ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸ், ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு அரைச்சி வச்சுருக்கேன். ப்ரெட்டு வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா தூள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஐஸ்டிக், இந்த மாதிரி ஐஸ்டிக் வாங்கி வச்சுக்கணும். தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இதை வச்சுட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விட்டுடலாம். நல்லா மசிச்சு விட்டுறணும். நல்லா மசிச்சாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸாக சேர்த்துக்க போகிறோம். முட்டைக்கோஸ் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு கேரட்டு, நெக்ஸ்ட்டு பச்சை பட்டாணி. இதை நல்லா ஊற வச்சு வேக வச்சு வச்சுக்கணும். பச்சை மிளகாய் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தக்கன எடுத்துக்கோங்க. நான் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுக்கணும். சில்லி ஃப்ளேக்ஸ், நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கோம்லாம் ப்ரெட்டு, அதையும் இதோடு சேர்த்துடலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்க போகிறோம். பசஞ்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஓவல் ஷேப்பில் நான் உருட்டிக்க போகிறேன். இது ரவுண்ட் ஷேப் வேணால் நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயும் உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஓவல் ஷேப் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஒவ்வொரு ஐஸ்டிக்கை வந்து நம்ம இதில் வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு எல்லா மாவையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் ஓவல் ஷேப்பில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் அரை கப் மைதா எடுத்திருக்கேன். அரை கப் கார்ன்ஃப்ளவர், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது காஷ்மீர் சில்லி கிடச்சா அதை கூட எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் கலந்துக்க போகிறோம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, இந்த பேஸ்ட்டு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நான் அந்த கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில் நான் குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் குக்கிங் ஆயில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இது ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க லாலிபாப்பை இந்த நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் சூடாகிட்டு இப்போ இதை வந்து நம்ம பொரிச்சிக்க போகிறோம். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் நல்லா உள் பக்கம்லாம் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க லாலிபாப்பை இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி திருப்பி விடுங்க.
மாதிரி திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் வெந்து வரும். நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா தான் ஒன்று போல் வேகும். அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், அப்போ தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் எல்லா லாலிபாப்பையும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக வந்திருக்குல்ல. நெக்ஸ்ட்டு நம்ம லாலிபாப்புக்கு தேவையான சாஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி பூண்டும் இஞ்சியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து இப்போ ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். நல்ல பச்சை வாசனை பொருளுக்கு வதக்கிக்கணும். இப்போ ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சில்லி சாஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம். சோயா சாஸ் அதுவும் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ கெச்சப் அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இது மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து விட்டுறலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கெட்டினமாக இருக்குது. இப்போ இந்த சாஸ்க்கு தேவையான அளவு ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து விட்டுருங்க. இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறலாம். கொஞ்சம் தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சாஸ் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம கட்லெட்டு சமோசா இந்த மாதிரிலாம் இதுக்கு நம்ம இது வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கெட்டு போகாது. நம்ம இந்த மாதிரி வீட்லேயே சூப்பராக சாஸ் ரெடி பண்ணிடலாம். நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு லாலிபாப்பாக எடுத்து இந்த மாதிரி சாஸை வந்து ஃபுல்லாக நான் இந்த மாதிரி கோட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு இந்த மாதிரி பிடிக்குங்கிறதுலாம் நான் இந்த மாதிரி கோட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் போய் வாங்கினோம்னா பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டுக்காகவும் கலருக்காகவும் நிறைய செயற்கையான பொருட்கள் சேர்ப்பாங்க. அது வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுங்க. வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இது கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நான் சொன்ன மெத்தட்லேயே செய்யுங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.